கேள்வி. இப்போ சமீபத்தில் ஒரு ஹிட்டான படத்தில் ஒரு டைலாக் வரும், ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து சொல்லுவார், நீ தான் எக்ஸ் ஆகிட்டல்ல, அப்போ போனது போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்மளுடைய கொள்கையில் கூட நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, முக்கியமான பிரதான கொள்கையாக, பழசு பழசாகவே விட்டுருங்க, பழசு மறந்துடுங்க, அப்போ தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. இது விஷயமா நீங்க என்னையா நினைக்கிறீங்க? அந்த சினிமாவை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியல, பட் இருந்தாலும் நம்ம கான்செப்ட் என்னன்னு சொல்லி சொன்னா, அகம் நிட்டு நம்ம ஒன்று பிரிக்கிறோம், புறம் நிட்டு ஒன்று பிரிக்கிறோம். அகம் சொன்னா நாம, நமக்குள்ள நாம எப்படி இருக்கணுங்கிறது. புறத்துலன்னு சொன்னா, புறத்துல நம்ம எத்தனையோ செயலோட இருக்கோம், இந்த செயலை எப்படி பண்ணணும், என்ன செய்யணுங்கிறது ஒரு கான்செப்ட். அகத்தை பொறுத்த அளவில் நம்ம நேச்சரலாக விட்டுறணும், அங்கே எந்த வேலையுமே நமக்கு எந்த வேலையுமே இருக்கக்கூடாது, எந்த வேலையுமே இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கிடணும், அதுதான் பிரதானமான அம்சம். புறத்தை பொறுத்த அளவில் நம்ம செய்கிற செயல்கள் வந்து நமக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் புறச்செயல்களை ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு சில விதிமுறைகள் நம்ம கொடுத்துருக்குறோம், ஒரு 10 விதமான விதிமுறைகளில் கொடுத்துருக்குறோம். அதில் முதல் விதிமுறையே வந்து, முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதே, முடிஞ்சு போனதுக்கு உயிர் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது, முடிஞ்சு போச்சு அதை நம்ம அப்படியே விட்டுறணுங்கிறது தான் அதில் பிரதானமான இது. நிறையா வந்து முடிஞ்சு போனதே இழுத்தே பண்ணுறதுனால தான் நிறைய பிரச்சனைகள், அது முடிஞ்சு போயிருக்கும், அது சம்மந்தமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது அவங்களும் இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம செய்கிறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு அதை பற்றி திங்க் பண்ணலாம், திங்க் பண்ணுறதுக்காங்க ஒன்றும் ஸ்கோப்பே இல்லை, அதே முடிஞ்சு போச்சு. பிறகு நம்ம அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறது அர்த்தமே இல்லை. உதாரணமாக ஒரு நம்மளுடைய உறவினர் ஒருத்தர் ஒரு உடல்நலம் இல்லாமல் இருக்கிறாரு, சிகிச்சைகள்லாம் பண்ணுறோம், அந்த சிகிச்சைகள் பண்ணியும் பலம் இல்லாமல் அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போன பிறகு அதோட அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாம் வந்து அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த மருந்தை கொடுத்துருக்கலாம், இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கலாம், இந்த டாக்டரை பார்த்துருக்கலாம்னு சொல்லி தேவையில்லாமல் நம்ம நினைக்கிறது வந்து என்னாகுன்னு சொன்னால் நம்மளை டார்ச்சர் பண்ணுவோம். அதுதான் நம்ம தாட்டுன்னு சொல்கிறோம், திங்கிங்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளை அறியாமல் சிலதெல்லாம் வரும், ஒரு இறந்து போனவர் சம்மந்தமாகவோ ஏதாவது ஒன்று நம்மளை அறியாமல் தாட் மாதிரி ஏதாவது வரலாம், தாட்டு வந்தால் வந்துட்டு போட்டோம், அது சம்மந்தம் நம்ம பண்ணுவோம் இல்லை, அது அதுவாக வருது. நாமளாக திங்க் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது, ஏன்னா அங்கே வேலையே இல்லை, முடிஞ்சு போச்சு. அதனால் முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதுன்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிட்டோன்னு சொன்னால், பிற அது சனமாக என்ன செய்யணுமோ அதில் தான் நம்ம பார்க்கணும் போலயே, முடிஞ்சு போனதில் நம்ம உயிர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இதுதான் வந்து புற உலகத்தை பொறுத்த அளவில் செயல்கள் ரீதியாக நம்ம என்ன பண்ணணுங்கிறதுல ஒரு தலையாய ஒரு விதிமுறைங்கிறது, முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதே, இது நாமளாக சொல்லிக்கிட்டது. இப்போ இது வந்து சினிமாவில் வந்து ஒரு இதை நம்மளோட தொடர்புள்ளவங்களா எடுத்தது, தொடர்புள்ளாதவங்களான்னு தெரில, ஏன்னா இருந்தாலும் இது வந்து ஒரு பொதுவான அம்சம், அது யார் வேணாலும் கூட கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கலாம். நம்ம முடிஞ்சு போனதை பற்றி நம்ம அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை, அதனால் ஒரு சராசரி மனிதன் கூட இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கண்டுபிடிச்சு கூட அந்த ஒரு வார்த்தைகளை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கலாம், எப்படி சொன்னாலும் இந்த சரி தான், நல்லது எடுத்துக்கிட்டால் நல்லது தான். ரொம்ப நன்றி. ஓகேயா.